ப்ரெஷ்ஷாக இருந்தால் என்ன வேணால் எழுதுவியா, சாவுடா. உண்மையாக இருந்த ஒரே காரணத்துக்காக பத்திரிகையாளர்னு கூட பார்க்காம ரத்னசாமி அவரை கொன்னான். அதுதான் அடுத்த ஒரு வாரத்துக்கு தலைப்பு செய்தி. ஹலோ, ரத்னசாமி வீட்டில் இருக்கானா? நீ அவன் வீடு பக்கத்தில் தானே? எதுக்கு அவனை போட போகிறான்டா? இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு எக்ஸாம் தானே? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். பழச மறந்துட்டு படிக்கிற வேலையை பாடுறா. துப்பாக்கியை கண்டுபிடிச்சப்பவே வீரன் செத்து போச்சு. குள்ளநரி கூட சிங்கத்தை வேட்டையாட முடியும். அன்னைக்கு அவனும் அப்படி நினச்சிட்டு தான் கிளம்புனான். தத்துவமும் நிதர்சனமும் சில நேரத்தில் வேறுபடும். அன்னைக்கு நடந்ததும் அதான். வீடு நாளைக்கு போட்டுருவான் அவனை. நல்லவன்றதுக்காண்டி தாண்டா எங்கள் அப்பாவை கொண்டேன். நீ சாவுடா. குறியனா எப்படி வைக்கணும்? ஒரு சமயத்தில் விதி நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை நம்ம கிட்டே கொடுக்கும். அன்னைக்கு அந்த கட்டத்தில் தான் அவனும் இருந்தான். ஹலோ அண்ணன். சொல்லு. நீங்கள் இருக்க இடம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் நம்ம காட்டுக்கு போயிருங்க. சரி, நீ சேஃபாரு. ஹலோ சார், ரத்னசாமி நான் சொன்ன காட்டுக்கு இப்போ போயிருப்பான். நீங்கள் இப்போ போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம். அன்னைக்கு புத்தகத்துக்கு பதிலாக அவன் துப்பாக்கி எடுத்திருந்தா அவன் வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்கும். ஒரு நூலகம் திறந்தா 100 சிறைச்சாலைகள் மூடப்படும். தீவிரவாதிக்கும் மிதவாதிக்கும் இலக்கு ஒன்றுதான், ஆனால் பாதை வேற. ஒருத்தவங்க தீவிரவாதி ஆகிறதும் மிதவாதி ஆகிறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்கு.